காலேஜ் ஆர் காலேஜ் டிகிரி ரெண்டுமே நான் யூஸ்லெஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் டு லேர்ன் திங்ஸ், இட் இஸ் அ பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். நான் ஏன் திரும்ப திரும்ப காலேஜ் யூஸ்லெஸ் சொல்றேன்னா, இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன், நல்லா புரிஞ்சுங்க, இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் சுசீந்தர், அ ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பர். ரீசென்ட் டேஸாகவே எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு பெரிய டிபேட் என்னன்னா, காலேஜ் டிகிரிஸா இல்லை ஸ்கில்ஸா, எது ரொம்ப முக்கியன்றது தான். இந்த டிபேட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என் கையில் ஒரு ஸ்கில் இருந்தால் போதும், அதை வச்சு நானே செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு, அதுக்காக நான் ஒரு 2 to 3 years காலேஜில் வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ட்ராப் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ராப் அவுட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் நானும் ஒருத்தவன் தான். நானும் ஒரு சிஏ ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஏன் என்கிட்ட இருந்து பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட், அடுத்து சிஏல இருந்து ட்ராப் அவுட் ஆன 9 months அதில் 6 months மூணு ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன், லாஸ்ட் 1 month மட்டும் எனக்கு 3 clients கிடைச்சிருக்காங்க. அப்போ அந்த 2 months என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வேஸ்ட் பண்ணிட்டேங்க. அப்படி அந்த 2 months நான் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா, மோர் தென் 15+ clients கூட நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அண்ட் லேக்ஸில் ஏர்ன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் முக்கியமா இல்லை காலேஜ் டிகிரி முக்கியமானதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு மேலே ட்ராக் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ காலேஜ் டிகிரியா இல்லை ஸ்கில்லான்னு கேட்டால், இட் டிபெண்ட்ஸ். இப்போ என்னோட பெர்ஸ்பெக்ஷன்லேருந்து பார்த்தா, காலேஜ் ஆர் காலேஜ் டிகிரி ரெண்டுமே நான் யூஸ்லெஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, அங்கே கலர் ட்ரெஸ் போடாமல் இருக்கும், இங்கே கலர் ட்ரெஸ் போடுறோம், அவ்வளோதான். அதை தவிர்த்து மீதி எல்லாமே ஒரே விஷயம்தான். நம்ம ஸ்கூலில் பண்ணதே தான் திரும்ப திரும்ப காலேஜ்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். பட் காலேஜ் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது எக்ஸ்ப்ளோரிங். காலேஜில் நீங்க முக்கியமாக பண்ண வேண்டியது நிறைய கத்துக்கிறது. காலேஜில் நீங்க நிறைய கத்துக்கணும்னா, உங்க சீனியர்ஸ் கிட்ட நீங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் வர இன்டர்ன்ஷிப்ஸ்ல எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும். அவங்க உங்களுக்கு பே பண்ணாலும் பரவாயில்ல, அங்கே போய் அவங்களோட கல்ச்சரை கத்துக்குங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்றதை கத்துக்குங்க, அதுவும் ஒரு ஸ்கில் தான். என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் டு லேர்ன் திங்ஸ், இட் இஸ் அ பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். நான் ஏன் திரும்ப திரும்ப காலேஜ் யூஸ்லெஸ் சொல்றேன்னா, இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன், நல்லா புரிஞ்சுங்க, இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன். இப்போ என்னோட ஆசை என்னன்னா, நான் ஒரு வெப் டெவலப்பர் அண்ட் ஆண்டர்பிரனர் ஆகணும்ன்றது தான். இப்போ நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு பிசினஸ் ரன் பண்ணணுன்றதுக்காகவே போய் எம்பிஏ படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் என்னோட லைன்ல இருக்க ஒரு 4 பேர்கிட்ட நான் பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்ட்ல இறங்கலாம். இதுக்காக நான் ஒரு 5 வருஷத்துக்கு தனியாக வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 5 வருஷம் நான் எம்பிஏ படிக்காம ஒரு பிசினஸ் ரன் பண்ணியிருந்தேன்னா, நான் எங்கேயோ போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் வெப் டெவலப்மெண்ட் கத்துணுன்றதுக்காக ஒரு சிஎஸ் டிகிரி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆஃப்லைன்லயோ இல்லை ஆன்லைன்லயோ பெய்டோ இல்லை ஃப்ரீயாவோ அந்த ஸ்கில்ல கத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டும் கிரியேட் பண்ணா போதும், நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். நான் வெப் டெவலப்மெண்ட் முடிச்சு 2 மாசம் ஆகுது, இன்னும் போர்ட்ஃபோலியோ கூட கிரியேட் பண்ணல, பட் அதுக்குள்ளே எனக்கு 3 கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. இது என்னோட இன்னொரு ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில். இது வச்சு தான் நான் 3 கிளைண்ட்ஸை பிடிச்சேன். இதுக்கெல்லாம் ஒரு டிகிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் நீங்க ஒரு இன்ஜினியராகவோ இல்லை லாயராகவோ ஒரு டாக்டராகவோ இருக்கீங்கன்னா, அங்கே உங்களுக்கு டிகிரின்றது ஒரு மஸ்ட். எனக்கு தலைவலிக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், வயிற்றுவலிக்கு என்ன மாத்திரை கொடுக்கணுன்ற ஸ்கில் எனக்கு தெரியும். நான் ஒரு டாக்டர்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜெயிலில் தான் போய் உட்காரணும். என்னடா நீ சொல்ல வர, ஸ்கில்லும் வேணுன்ற டிகிரியும் வேணுன்ற, நீ என்னதை தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிகிரி மஸ்ட்டாக இருக்க ப்ரொஃபஷனல்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக டிகிரி பண்ணி தான் ஆகணும், அங்கே உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் டிகிரி வச்சுக்கணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட ப்ராப்ளம் சால்விங் கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே போதும், அமேசான், கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ்னு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் வெறும் ஒரு டிகிரியை மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, அங்கே போய் நீங்கள் சர்வைவ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் முக்கியமாக ரொம்ப சின்ன சின்ன காலேஜஸ்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, காலேஜ் டிகிரி ஒன்று வச்சுட்டு நான் லைஃப் லாங் ஃபுல்லாக ஓட்டிடுவேன்னு சொன்னீங்கன்னா, லைஃப் லாங் உங்களால் ஓட்ட முடியும், பட் ஒரே இடத்துல தான் நீங்கள் ஓட்டிகிட்ருப்பீங்க. உங்களால் அங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் ஒரு ஸ்கில்லை கற்றுட்டு வந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் மேலே போய்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஒரே இடத்துல தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் டிகிரி வச்சிருக்க பர்சனோ இல்லை இல்லாத பர்சனோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்கில் இருந்தே ஆகணும். அது இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஒரே இடத்துல தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், இல்லைனா நீங்கள் ஒரே இடத்துல தான் தேங்கிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே வர ஆப்போனண்ட்டுக்கும் உங்களுக்கும் சேம் லெவல் ஆஃப் ஸ்கோர், ஒரே காலேஜ் தான் நீங்கள் ரெண்டு பேருமே படிச்சிருக்கீங்க, ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, பட் உங்களை விட அவர்கிட்ட கம்யூனிகேஷன்ற ஒரே ஒரு ஸ்கில் இருக்குது. அப்போ அங்கே அவருக்கு தான் வேலை, உங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. அதனால் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்று வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்ககிட்ட காலேஜ் டிகிரி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு ஸ்கில் இருந்தே ஆகணும். அப்படி உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கான 5 life-changing ஸ்கில்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிருந்தா, ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பாய்.